ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டின் காலம் நான்காவது ஞாயிறை நாம் என்று சிறப்பிக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் இணை சட்டம் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்காக புதியதொரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் அவர் நாவிலே ஆண்டவருடைய வார்த்தை வைக்கப்படும் அவர் கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு போதிப்பார் அவர் கட்டளை அனைத்தையும் அவருக்கு சொல்லுவார் என் பெயரால் அவன் சொல்லும் எல்லா வார்த்தைக்கும் செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன் என்கிறார் ஆக இன்றைக்கு இணை சட்டமானது முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்படுத்துகிற இறைவாக்கினர் ஒருவர் வருவார் அவருக்கு எல்லா மக்களும் செவி சாய்ப்பார்கள் செவி சாய்க்காதவர்கள் வேறறுக்கப்படுவார்கள் என்று முதல் வாசகம் இருக்கிறது இன்றைய இரண்டாவது வாசகத்திலே அப்படி வருகின்ற இறைவாக்கினருக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த இறைவாக்கினருக்கு பிளவுபடாத உள்ளத்துடன் செவிமடுக்கவும் அவர் மீது பக்தியோடு அவரை வழிபடவும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை குருந்து முதல் திருமுகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் புனித பௌலடியார் கூறுகின்றது இரண்டாம் வாசகமாக இருக்கிறது இன்றைய நற்செய்தியானது அந்த வல்லமையுள்ள புதிய இறைவாக்கினர் இணைச்சட்டத்தில் சட்டத்தில் கடவுள் வாக்களித்த முன்குறித்த இறைவாக்கினர் இயேசு என்பதையும் அவர் வல்லமையுள்ளவராக கடவுளுடைய வார்த்தையாகவே கடவுளாகவே அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்தார் அவருடைய அதிகாரமும் வல்லமையும் எப்படி இருந்ததென்றால் அவர் கடவுள் தனக்கு வழங்கிய தந்தையிடமிருந்து பெற்ற அந்த அதிகாரத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில் தான் போதிப்பதையெல்லாம் செயல்படுத்துகிறவராக தான் கடவுளுடைய மகன் என்று மட்டுமல்ல அந்த மகனாக தீமைகளை விளக்குகிறவராக தீய ஆவிகளை ஓட்டுகிறவராக மக்கள் மீது இரக்கம் கொண்டு பசியாற்றுகிறவராக பல்வேறு புதுமைகள் செய்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஆக ஆண்டவருடைய போதனையை கண்ட மக்கள் இவர் அதிகாரத்தோடு போதிக்கிறார் இவர் வல்லமையோடு போதிக்கிறார் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டபோது காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவரே இவர் யாரோ என்று கேட்டவர்கள் இன்று ஜபக்குடத்திலே தீய ஆவி ஒருவனை விட்டு விலகிய போது அந்த தீ ஆவியிடமிருந்து விடுதலை பெற்றவனை கண்ட மக்கள் இது அதிகாரமுள்ள போதனை அந்த போதனையை கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டதோடு இது போன்ற அதிகாரமுள்ள போதனையை இதுவரை கண்டதில்லையே என்று இயேசுவின் அதிகாரமுள்ள போதனையை கண்டு வியந்தார்கள் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை ஆண்டின் காலத்தை ஆண்டவருடைய திருமுழுக்கோடு நாம் தொடங்கினோம் இவரையன் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஆண்டின் பொதுக்காலம் முதல் ஞாயிறு தொடங்கியது இரண்டாவது ஞாயிறானது திருமுழுக்கு யோவான் இவரே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி என்று சொல்ல தன்னுடைய சீடர்களை இயேசுவின் சீடர்களாக மாற்றுவதையும் இயேசு மற்ற சீடர்களை அழைப்பதையும் இரண்டாவது வாரத்தில் என்னை பின்சல் என்று இயேசு நம்மை அவர் சீடர்களாக மாற அழைத்ததை பார்த்தோம் மூன்றாவது வாரம் கடந்த வாரம் திருமுழுக்கு பெற்ற இயேசு இரையாட்சி நெருங்கிவிட்டது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று நம்மை அவருடைய இறையாட்சியின் பங்காளர்களாக இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இறையரசை கட்டியெழுப்ப அழைத்ததை பார்க்கோம் இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் வல்லமையுள்ள இறைவாக்கினராக ஆற்றல் பெற்ற இறைவாக்கினராக இவருடைய அதிகாரம் இவருடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் முரண்படாததாக ஒன்றுபட்டிருப்பதையும் அவர் அதிகாரத்தோடு போதித்தார் என்பதை விட அவருடைய போதனை இறை வார்த்தையாகவே இருந்தது யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்திலே ஆதியிலே வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கு கடவுளாகவும் இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம் ஆகவே வாக்கு வடிவிலான கடவுள் மனுவுர் எடுத்த இயேசு அதிகாரத்தோடு போதித்தார் இதை தீய ஆவிகள் கூட கண்டுகொண்டன நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும் நீர் கடவுளுடைய பரிசுத்தர் என்று கடவுளாக தீய ஆவிகள் அடையாளம் கண்டன அந்த வல்லமையுள்ள கடவுள் மனிதர்களை தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் விடுவித்து தந்தையின் பிள்ளைகளாக்கும் அந்த இரையாட்சி பணியை தொடர்வதை இன்றைய நற்செய்தியில் காண்கிறோம் இயேசுவினுடைய அதிகாரம் என்ன இயேசுவின் அதிகாரம் அவருடைய இறைவாக்கு பணியின் அதிகாரம் எப்படி இருந்தது நாம் எப்படி அதிகாரமுள்ள இறைவாக்கினர்களாக இன்றைய உலகிலே செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய மறையுறையின் சிந்தனையாக நாம் கேட்போம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் குருவாகவும் அரசராகவும் இறைவாக்கினராகவும் இருக்கவும் இயங்கவும் அழைக்கப்பட்டுள்ளனர் இறைவாக்குரைத்தல் என்பது இருளையும் பேரழிவையும் உலகின் முடிவையும் அறிவித்தல் என்று நாம் நினைக்கின்றோம் அதை தாண்டியது இறைவாக்கினர் என்பவர் எப்போதும் அன்பில் உண்மையை பேசுபவர் உண்மையை மக்கள் முன்னிலையில் பயக்கமின்றி எடுத்துரைப்பவர் ஆண்டவர் இயேசு நானே உண்மை என்று கூறி மக்களை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவித்தார் உண்மையே நம்மை விடுவிக்கும் தீய ஆவிகளின் பிடியிலிருந்து விடுவிப்பதை இயேசு செய்கின்ற எல்லா புதுமைகளிலும் நற்செய்தியில் நாம் காண்கிறோம் தீய ஆவியால் பீடிக்கப்பட்ட மக்களை தூய ஆவியின் அருள் கொண்டு இயேசு வழிநடத்தப்பட்டதனால் ஆண்டவருடைய ஆவி என்மேலே ஏனெனில் அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்பதை அவர் அறிவித்த நற்செய்தியிலிருந்து நாம் பார்க்கிறோம் அதனால் சமூகத்தில் ஜபக்கூடத்தில் காணப்பட்ட தீய ஆவிகளை அவர் விரட்டினார் நம் மக்களிடம் சமூகத்தில் காணப்படும் அசிங்கங்களை அசுத்தங்களை அருவறுப்புகளை களைய நீக்க ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தனது இறைவாக்கு பணிக்கு ஏற்ப இறைவாக்கினராக வாழ அழைக்கப்படுகிறோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு குறித்து காட்டுகின்றன இன்றைக்கு நம் குடும்பங்களின் உறுப்பினர்கள் குறிப்பாக நமது இளைஞர்கள் இளம்பெண்கள் எதை பார்க்கின்றனர் வாட் ஆர் தே வாட்சிங் எதை கேட்கின்றனர் வாட் ஆர் தே லிஸ்ஸனிங் டு நமது இதயங்களை எதை கொண்டு நிரப்ப துடிக்கிறோம் வாட் ஆர் வி ஃபில்லிங் அவர் ஹார்ட்ஸ் வித் நாம் தூய்மையானவர்களா ஆர் வி பியூர் இயேசுவிடமிருந்து போதிப்பதை எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வோம் ஹவு டு பிராக்டிஸ் வாட் வி ப்ரீச் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இயேசுவே சிறந்த இடம் நமது கத்தோலிக்க விசுவாசத்தை நேர்மையாக வாழ ஆண்டவரிடமே வரம் கேட்போம் இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் உங்கள் நடுவில் இருந்து போல் ஒரு இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் என்று மூசை கூறியது போலவே கடவுளும் போல ஒரு இறைவாக்கினரை அவர்களின் சகோதரர்கள் என்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்லுவான் என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி செவிகூடாதவனை நான் வேறறுப்பேன் என்று கூறுகிறார் ஆண்டவர் மோசை வழியாக மக்களுக்கு சட்டம் பதினெட்டாவது அதிகாரம் என்ற முதல் வாசகத்தில் முன்னறிவிக்கப்பட்ட இறைவாக்கினர் வேறொருவரும் இல்லை இயேசு ஆண்டவரையே குறிக்கிறது பழைய ஏற்பாடு முழுவதும் கடவுள் வாக்கு வழியாகவும் செயல்கள் வழியாகவும் தன்னை வெளிப்படுத்தினார் வெளியாக தனது பெயரின் பேரிலும் தன்னை வெளிப்படுத்தினார் இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் பதினெட்டாவது அதிகாரத்தில் கடவுள் எதிர்காலத்தில் இறைவாக்கினர் ஒருவரை ஏற்படுத்துவார் அவர் எல்லா இறைவாக்கினர்களிலிருந்தும் மாறுபட்டவராக இருப்பார் அவருக்கு நாம் அனைவரும் செவி சாய்க்க வேண்டும் என்கிறார் இன்றைய முதல் வாசகம் செவி கடவுள் முன்குறிக்கும் இறைவாக்கினர் வேறு யாரும் இல்லை இயேசு கிறிஸ்துவே இன்றைய நற்செய்தியான மார்க்கு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இயேசுவும் அவரது போதனையும் பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அதை நாம் முற்று கவனிக்க வேண்டும் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர் என்றும் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போரன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் விவிலிய அறிஞர்கள் ஏன் யூத இறையியலாளர்கள் மறுக்காமல் மாற்றமின்றி ஏற்கும் ஒரே உண்மை இயேசுவைப் போல் இதுவரை யாரும் போதித்தள்ளதில்லை என்பதாகும் இயேசு அதிகாரத்துடன் மட்டுமே போதிக்கவில்லை தீ ஆவிகளை அதிகாரத்துடன் வெளியேற கட்டளையிட்டது மட்டுமல்ல இயேசு தனது போதனையில் பிறருடைய கருத்துக்களை சார்ந்திருக்கவில்லை மாறாக அவரது போதனையானது அவரே வாக்கு வடிவுலான கடவுள் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்தது இயேசு அதிகாரத்துடனும் அத்தாரிட்டி வல்லமையுடனும் பவர் போதித்தார் என்பது இயேசுவுக்கு அனைத்தின் மீதும் அதிகாரம் இருக்கிறது காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன நோயும் நொடிகளும் அவருக்கு கட்டுப்பட்டன இன்றைய நற்செய்தியில் தீய ஆவிகள் அவரது கட்டளைக்கு பணிந்து வெளியேறுவதையும் நாம் காண்கிறோம் யோவா நற்செய்தி ஒன்று ஒன்றிலே நாம் இப்படி படிக்கிறோம் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் அந்த கடவுளான வாக்கே மனு உருவான இயேசு கடவுளின் வாக்காகவே இயேசு போதித்தார் அதனாலேயே மக்கள் அவரது போதனையை அதிகாரமிக்க போதனையாக கண்டனர் அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் என்றும் ஏனெனில் அவர்தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு போதித்தார் என்று மத்திய லூக்கா மார்க் யோவான் எல்லோருமே பதிவு செய்துள்ளனர் மார்க் நெர்ச்சி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வசனங்களிலும் லூகாஸ் நெர்ச்சி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலும் மார்க் ஒன்னு இருபத்தி ரெண்டிலும் யோவான் ஏழு பதினைந்திலும் இந்த மேற்கோளை நாம் காண முடிகிறது இயேசு போதிக்கையில் கமாலியல் கூறியதைப் போல் நான் சொல்லுகிறேன் என்றோ மோசே உங்களுக்கு கூறியுள்ளதைப் போல் நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்றோ அவர் போதிக்கவில்லை மாறாக மோசியை சொல்லுவதை கேட்டிருக்கிறீர்கள் ஆபரகாம் சொல்லுவதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐ சே அன் டு யூ என்ற இறை வார்த்தையை அவர் அதிகாரத்தோடு கற்பித்ததை குறிப்பதாக இருக்கிறது இயேசு கடவுளின் வார்த்தையாகவே மக்களுக்கு கற்பித்தார் அவரது அதிகாரமுள்ள போதனைக்கு இயற்கை மட்டுமல்ல தீய ஆவிகளும் மரணமும் கூட கட்டுப்பட்டன கடவுள் முன்குறித்த இறைவாக்கினரான இயேசு மறைநூல் அறிஞர்களைப் போலன்றி அதிகாரமிக்கவராக மக்களுக்கு போதித்தார் எனவே புனித பவுலடியார் ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள இன்றைய இரண்டாவது வாசகத்தில் இயேசுவுக்கு அவரது நற்செய்திக்கும் நாம் எப்படி பிளவுபடாத கவனமுடனும் பக்தியுடனும் அன்டிவைடட் டிவோஷன் அண்ட் அட்டென்ஷன் செவிமடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார் கடவுள் முன்குறித்த இறைவாக்கினர் அதிகாரத்துடன் மக்களுக்கு இறைவாக்கவாகவே கற்பித்தார் அந்த இறைவாக்கினர் வேறு யாரும் அல்ல இயேசு கிறிஸ்துவே இயேசு அதிகாரத்துடன் மக்களுக்கு கற்பித்தார் இயேசுவின் நற்செய்திக்கு செவிமடுக்க ஆலயம் வரும் நாம் அவரது போதனைக்கு பிளவுபடா உள்ளத்துடன் செவிமடுக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள் நாம் எழுப்பிக் கொள்வோம் ஞாயிறு திருப்பலிக்கு வரும் நாம் எத்தனை பேர் ஞாயிறு வாசகங்களுக்கு பிளவுபடா உள்ளத்துடன் கவனமாக செவிமடுக்கிறோம் மறையுறையில் குருவானவர் நாம் கேட்ட வாசகங்கள் பற்றி நினைவிருக்கிறதா என்றால் எவ்வளவு நாளைக்கு நினைவில்லை என்று தலையை சொரியப் போகிறோம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை ஞாயிறு திருப்பலியின் போது வாசகங்களின் போது மறையினரின் போது நமது மனம் எங்குள்ளது எதை பற்றி கொண்டிருக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிறோம் திருப்பலியின் போது அதிகாரமிக்க வல்லமையான இயேசு உங்களுடனும் என்னுடனும் பேசுகிறார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் விசுவசிக்கிறோம் கடவுளின் திருமகன் நம்மோடு பேசி நமக்கு தம்மையே உணவாக தருகிறார் நற்கரணையில் என்பதை நாம் உணர வேண்டாமா எல்லா அதிகாரமும் உள்ளவர் நம் நோய்கள் பிரச்சனைகள் தீய சக்திகளை எல்லாம் விரட்டி எடுத்து விடுதலை தரக்கூடிய அதிகாரம் உள்ளவர் திருப்பலியை நிறைவேற்றுகிறார் என்பதை அறிந்து விசுவசிப்போம் அவருக்கு பிளவுபடா உள்ளத்துடனும் முழுமையான கவனத்துடனும் செவிமடுப்பதே ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் புகழ்ச்சி மிக்க மகிமையான ஆராதனைக்குரிய வணக்கம் என்பதை அறிந்து செயல்படுவோம் அவருக்கு நாம் செவிமடுப்போமா இறைவாக்கினர் என்றால் என்ன வாட் இஸ் எ நாம் ஒவ்வொருவரும் நமது அன்றாட பொதுவாழ்வில் ஒரு இறைவாக்கினராக செயல்படவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு இறைவாக்கினர் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விவிலியத்தில் இறைவாக்கினர் அல்லது இறைவாக்குறைத்தல் என்பது இறந்த காலத்துடன் தொடர்புடையது இறைவாக்கினரின் பணி கடந்த காலத்தில் தான் கூறியதை மக்களுக்கு நினைவூட்டி எப்படி அவர்கள் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று கற்பிப்பதாக இறைவாக்கினர் சோசியம் கூறுபவர் அல்ல இறைவாக்கினர் பொதுவாக எதிர்காலம் பற்றி பேசுகையில் இறந்த கால நிகழ்வுகளை தொடர்புபடுத்தி இன்றைய முதல் வாசகத்தில் மோசே போல கற்பிப்பார் கடவுளின் மக்களுக்கு இறைவாக்கினர் கடவுளின் பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு கடவுள் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினர் சாவான் என்று இறைவாக்கு பணியில் நாம் தவறும்போது கடவுளுடைய கோபம் நமக்கு சாவாக அமையும் என்பதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம் இறைவாக்கினர் கடவுளின் மக்கள் மக்களை நேர்மைக்கு அழைக்கிறார் கடவுளுக்கு கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை இன்று அவர்களுக்கு வாழ்வில் வாழ்ந்து வெளிப்படுத்தினால் எதிர்காலத்தில் கடவுளின் பிரசன்னத்தை அவர்களால் அனுபவித்து மகிழ முடியும் என்ற உண்மையை கடவுளின் மக்கள் முன் வைக்கிறார் இறைவாக்கினர் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் துரதிர்ஷ்டவசமாக நம் திருமுழுக்கின் போதும் நம்முடைய திருவருட்சாதனங்களிலும் நாம் இரு அறிக்கையிடும் விசுவாச பிரமாணத்திலும் நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசத்தின்படி வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நற்செய்தியின்படி அமைய வேண்டும் என்று இன்றைக்கு குருக்கள் கூட போதிக்க பயப்படுகிறார்கள் இன்றைய நவீன உலகில் பல பிரபலமான எண்ணங்கள் கருத்துக்கள் உலா வருகின்றன இந்த நவீன உலகில் எண்ணங்கள் இறைவாக்குகளின் எச்சரிக்கை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் கடவுள் உங்களை தண்டிப்பார் என்று பயப்பட வேண்டியதில்லை அனைவரும் மீட்கப்பட்டுள்ளோம் அனைவரும் மோட்சம் போவோம் என்ற விசுவாசிகளை நம்பச் செய்துள்ளன இதனால்தான் பாவம் சாவான பாவங்கள் பற்றி மறையுறைகள் மிகவும் குறைந்துவிட்டன எல்லாம் மோச்சம் போவோம் என்றால் பாவம் பற்றிய மறையுறைக்கு யார் செவிமெடுப்பார் எல்லோரும் மோச்சம் போவார்கள் என்றால் இறைவாக்கின் பங்கு அர்த்தமற்றதாகிவிடுமே இந்த நவீன உலகம் கற்றுத்தந்துள்ள இக்கருத்துக்கள் அல்ல என்பதையே இன்றைய வாசகங்கள் வெளிப்படுத்துகின்றன இன்றைக்கு யாரும் தாங்கள் செய்யும் தவறை பிறர் சுட்டிக்காட்டுவதை விரும்புவதில்லை எந்த பங்கு தந்தையும் நற்செய்தி உண்மைகளை திருச்சபையின் போதனைகளை சாவான பாவங்களை அப்படியே விளக்கி போதித்து மக்களின் பாவ வாழ்வை சுட்டிக்காட்டி மக்களின் எதிர்ப்பை வரவேற்பை மக்களின் எதிர்ப்பை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை மாறாக மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் ஏற்பையும் தக்க வைத்து கொள்ளவும் மக்கள் எப்படிப்பட்ட மறையுறையை எப்படி சுவாரஸ்யமான மறையுறையை நகைச்சுவையான மறையுறையை கேட்க விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட மறையுறைகளை காற்றி மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்ற மறையுறையாளர்களாகவே திகழ விரும்புகிறார்கள் நான் ஒரு ஆயர் எப்பொழுதும் நகைச்சுவையை சொல்லிவிட்டு மறையுறையை முடித்துக்கொள்கிறவரை பார்த்து சொன்னேன் உங்கள் மறையுறை சற்று ஆழமாக சென்றால் என்ன நற்செய்தியின் போதனைகளை விளக்கி சொன்னால் என்ன இரண்டு மூன்று நகைச்சுவைகளை சொல்லி முடித்து விடுகிறீர்களே என்றபோது நீங்கள் இறையுண்மைகளையும் மறை உண்மைகளையும் விளக்கி சொல்லி சீரியஸாக மறையுறை வைத்து எத்தனை பேரை மனமாற்றி இருக்கிறீர்கள் என்று என்னை திருப்பி கேள்வி கேட்டார் இந்த ஆயருக்கும் இந்த மக்களுடைய எதிர்ப்பு அல்லது விரும்பாத தன்மையை அவர் ஏற்க விரும்பவில்லை மக்களிடம் அவர் பிரசித்தி பெற்றவராக ஒரு பாப்புலர் பிரீச்சராக வேண்டும் என்ற நிலையை இழக்காமல் இருக்கவே விரும்புகிறார் ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு இது தெரியும் பெற்றோர்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்கிறது ஒன்று பிள்ளைகளுக்கு பிடித்தது போல் இருப்பது இன்னொன்று இன்றைய பிரச்சனைகளை மட்டுமல்ல இன்றைய பிள்ளைகளின் தவறுகள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும் என்பதை குறித்து காட்டும் பொறுப்புக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாயிருப்பது பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களின் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் முரண்படாத வாழ்வு வாழ வழிகாட்டுவதும் பெற்றோர்களின் இன்னொரு பொறுப்பாகும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களை எந்த அளவுக்கு கவனிக்கின்றனர் என்பதை உணர்வு அறிவார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய காரணங்களுள் ஒன்று தங்களின் வாழ்வின் இலக்குகளை அடையவே மீன்பிடிப்பது எப்படி சைக்கிள் ஓட்டுவது எப்படி துணி எப்படி என்பதை கற்றறியவே பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிக்கின்றனர் இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பின்பற்றுவதில் அடுத்த பக்கம் நல்லவைகளுடன் அவர்களின் தவறுகளையும் கற்றுக்கொள்கின்றனர் பெற்றோர்கள் இதை செய்யாதே என்றால் நீங்கள் மட்டும் செய்யலாமா என்று எத்தனை குழந்தைகள் எதிர்கேள்வி கேட்கின்றனர் பெற்றோர்கள் தங்கள் வார்த்தைகளால் பிள்ளைகளுக்கு போதிப்பதை விட தங்களின் வாழ்வால் போதிப்பது அவர்களுடைய இறைவாக்கு பணியின் தன்மையை கடைபிடிப்பதோடு பிள்ளைகளை தீமையிலிருந்து காக்கும் பணியையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் பெற்றோர்கள் வெளிவேடக்காரர் என்ற பட்டத்தை பிள்ளைகளிடமிருந்து பெற அஞ்சி வாயை மூடிக்கொண்டுள்ளனர் இதனால் பெற்றோர்கள் தங்கள் இறைவாக்கு பணியின் பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிடுகின்றனர் ஒரு இளைஞன் தன் தந்தையிடம் இப்படி கேட்டான் அப்பா உங்களுடைய நாற்பது வயது முப்பதிலிருந்து நாற்பது வயது நான் சிறுவனாக இருந்தபோது நீங்கள் இளம் தந்தையாக இருந்தபோது தண்ணி அடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து அம்மாவை அடித்து நீங்கள் பண்ணிய அட்டகாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் சிகரெட்டு குடித்துவிட்டு அம்மாவை சுட்டுவதையும் அம்மாவை கொடுமைப்படுத்துவதையும் கண்டிருக்கிறேன் கோயில் பக்கமே நீங்கள் தலை வைத்து படுக்க மாட்டீர்கள் இப்பொழுது வயதான தந்தையாக என்னை குடிக்காதே கோயிலுக்கு போடா என்று எப்படி உங்களால் சொல்ல முடியும் என்று பிள்ளைகளின் எதிர்ப்பை பெற்றோர்கள் அனுபவிப்பதையும் நாம் அன்றாடம் பார்க்கிறோம் பெற்றோர்களே நீங்கள் சிறுவயதில் செய்த தவற்றை உங்கள் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்று வழிகாட்டுவது வெளிவேஷம் அல்ல உங்கள் தவறை திரித்துக்கொண்டு கொண்டு உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துங்கள் நான் தவறு செய்தேன் தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என் பிள்ளையாகிய நீனும் அதே தவறை செய்து என்னைப்போல் நீ வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்துவிடக்கூடாது நீ நல்லவனாக இருந்து வெற்றி பெற வேண்டுமென்றே சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள் கோயிலுக்கு அவர்கள் போவதற்கு முன்பாக நீங்கள் கோவிலுக்கு போங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு முன்மாதிரியாக இருங்கள் ஒரு தவறை கொள்ளாமல் அதே தவறை தம் பிள்ளைகள் செய்யக்கூடாது என்பதுதான் வெளிவேஷம் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி காண வேண்டும் என்று நினைப்பதை விட ஒழுக்கம் கல்வி விசுவாசத்தில் சிறந்த மனிதர்களாய் உருவாக வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்காக உழைக்க முன்வாருங்கள் ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே பொதுக்காலம் நான்காவது வாரம் இயேசுவே கடவுள் குறித்து வைத்த இறைவாக்கினர் அவர் கடவுளிடமிருந்து பெற்ற அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இறைவாக்குறைத்து இரையாட்சி பணியை நிறைவாற்றுகிறார் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே புனித பௌலடியார் உலக காரியங்களாலும் உலகின் ஈர்ப்பாலும் உங்கள் உள்ளம் பிலாவுபடாமல் உண்மையான வல்லமையுள்ள ஆற்றல் மிக்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கும் மக்களாயிருங்கள் அசுத்த ஆவிகள் நமது வாழ்வினுள் உலகம் கொணராதபடி எச்சரிக்கையாக இருப்போம் நமது விசுவாச உண்மைகளின்படி வாழ்வதன் மூலமே இது சாத்தியம் இதனை சவால் மிக்கதாகவே நான் பார்க்கிறேன் கிறிஸ்தவ வாழ்வு சவால் மிக்கது தூய ஆவிக்குள் தூய உள்ளத்தினராய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் இயேசு ஆண்டவருடைய ஆவி என்மேலே ஏனெனில் அவர் அவன் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று தூய ஆவியை தனக்குள் கொண்டிருந்ததனால் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டதால் தீய ஆவிகள் நீர் யார் என்று எனக்கு தெரியும் நீர் பரிசுத்தமானவர் கடவுள் என்பதை தீய ஆவிகள் அணிந்து அவரை கண்டு அஞ்சியது போல தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிற தூய ஆவியின் ஆலயங்களாகிய நாம் பரிசுத்தமான வாழ்வும் தூய வாழ்வும் வாழ முற்பட்டால் தீமைகளும் தீய சக்திகளும் நம்மை விட்டு ஓடும் இந்த உலகத்தை அனைத்து தீமையிலிருந்தும் இருளிலிருந்தும் விடுவிக்க உண்மையான ஆற்றல் மிக்க அதிகாரமிக்க இறைவாக்கினர்களாக நாம் இறைவனிடம் அருள் கேட்போம் ஆமேன்